லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவின் மிக முக்கிய இயக்குநர்களில் ஒருவர். வெறும் நடிகர்களுக்காகத்தான் சினிமா, அவர்களை பார்க்கத்தான் மக்கள் திரையரங்கிற்கு வருவார்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் தனக்கென ஓர் தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தனக்கான ஓர் வியாபாரத்தையே உருவாக்கிய மிக மிக சில இயக்குநர்களில் ஒருவர். லோகேஷின் வளர்ச்சி அனைவரும் வாய்ப்பிழக்கும் அளவிற்கு அபரிமிதமானது. வெறும் நான்கே படங்களில் அவர் அடைந்துள்ள உயரம் பல இயக்குநர்களுக்கு இன்று வரை எட்டாக்கனியாகவே இருக்கின்றது எனில் அது லோகேஷிற்கு மட்டும் இத்தனை குறுகிய காலத்தில் எவ்வாறு சாத்தியமானது? இம்மாபெரும் வெற்றியை லோகேஷிற்கு பெற்றுக் கொடுத்தது எது? அதற்காக அவரிடம் இருந்த திறமைகள் என்னவென்பதையே இனி நாம் காணவிருக்கின்றோம். முதலாவது தனிவழி. லோகேஷ் உருவாக்குவது என்னவோ தமிழ் சினிமாவிற்கு பழக்கப்பட்ட கமர்ஷியல் படங்களைத்தான். ஆனால் அதை உருவாக்கும் பாணிதான் வித்தியாசமானது. ஒரு கமர்ஷியல் படம் இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என இதற்கு முன்பிருந்த விதிகளை எல்லாம் தகர்த்துவிட்டு இவர் தனக்கான ஓர் புதிய பாதையில் அப்படங்களை உருவாக்குகின்றார். அதிகப்படியான பாடல்கள் காமெடிகள் என எதுவுமே இல்லாமல் படம் முழுவதும் இருள் சூழ்ந்து பிரமிக்க வைக்கும் ஆக்சன் காட்சிகளோடு தனக்கான ஓர் தனி வழியில் இவர் தனது திரைப்படங்களை உருவாக்குகின்றார். அத்தனித்துவமே அவருக்கான வெற்றியின் முதல் படியாக இருக்கின்றது. இரண்டாவது தன்னை அறிதல். தான் யார், தனக்கு எது வரும் எது வராது, தனது பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை லோகேஷ் நன்கு அறிந்து வைத்துள்ளார். அதன் காரணமாகவே தனக்கு பெரிதாக ஆர்வமில்லாத காதல் காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தன் படங்களில் முக்கியத்துவம் கொடுக்காமல் தனது பலமாக இருக்கும் ஆக்சன் காட்சிகளுக்கு எப்போதும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவற்றில் தனது நேரத்தையும் உழைப்பையும் அதிகம் செலவிடுகின்றார். தன் படம் முழுவதும் திடீர் திருப்பங்களையும் பல புதுமைகளையும் தனது இன்னொரு பலமாக இருக்கும் திரைக்கதை மூலம் கொண்டு வருகின்றார். தன் பலத்தை அறிந்து அதை கொண்டு வெற்றி பெற விரும்பும் எண்ணமே அவரை இத்தனை பெரியதோர் இடத்திற்கு கொண்டு வந்தது. மூன்றாவது உண்மை. லோகேஷ் எப்போதும் தனது வேலைக்கும் தன்னை நம்பி பணம் போட்டவர்களுக்கும் உண்மையாக இருக்கவே விரும்புவார். தனது படம் வெற்றியடைய வேண்டும், தான் வெற்றியடைய வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி அதை நம்பி பணம் போட்டவர், தன்னுடன் வேலை செய்தவர், தன்னை சுற்றியுள்ளவர்கள் என அனைவருமே வெற்றியடைய வேண்டும் என விரும்புவார். அவர்களது முன்னேற்றத்தில் தொடர்ந்து அக்கறை செலுத்துகின்றார். அதன் விளைவாக அவரை சுற்றியுள்ள அனைவருமே அவர் வெற்றியடைய வேண்டும் என எண்ணி அவருக்காக இரவு பகலாக உழைக்கின்றார்கள். அதன் காரணமாகவே அவரது படங்கள் இத்தனை நேர்த்தியாக உருவாகின்றன. நீங்கள் அடுத்தவர்களுக்கு எதை விரும்புகின்றீர்களோ அதையே அவர்கள் உங்களுக்கு தருவார்கள். நான்காவது பதற்றம். வெற்றியை நோக்கி ஓடுவதும் அவ்வெற்றிக்காக இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருப்பதுமே மனித இயல்பு. அதற்கு லோகேஷும் விதிவிலக்கல்ல. ஆனால் அவ்வுழைப்புடன் சேர்த்து அவர் ஒரு கொள்கையையும் கடைபிடிக்கின்றார். அதுவே பதற்றத்தை தவிர்ப்பதாகும். எந்த வேலையையும் அமைதியுடன் பொறுமையாக செய்தால் மட்டுமே அதன் விளைவு சிறப்பானதாக அமையும். மாறாக அவ்வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதன் விளைவு என்னவாக இருக்குமோ என்ற பதற்றத்தோடு நீங்கள் ஆரம்பித்தால் அம்முயற்சி எக்காலத்திலும் வெற்றியடைய போவதில்லை. இதை லோகேஷ் நன்கறிவார். அதன் காரணமாகவே தனது படங்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அவற்றை பொறுமையோடு நிதானமாக அவர் கையாளுகின்றார். அதனால் அதன் விளைவுகளும் பிரம்மாண்டமானவையாக அமைகின்றன. எனவே எப்போதும் விளைவுகளை பற்றிய பயத்தை உதறிவிட்டு உங்கள் வேலையை முழுமனதோடு செய்யுங்கள். அதில் உங்களால் முடிந்த அனைத்து உழைப்பையும் கொடுங்கள். வெற்றி நிச்சயம் உங்கள் காலடிக்கே வரும்.